வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய விநாயகர் வகை பார்க்க போகிறோம் ஏன்னா தை மாதம் பிறக்க போது ஸோ நிறைய பேர் கிரக வந்து வாங்குறாங்க அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வீடு கிரக பிரவேசம் எங்களுக்கு நிறைய விநாயகர் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவே நம்ம விளக்கு கடையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய விநாயகர் சின்ன விநாயகர் நிறையவே இருக்குது அது ஒரு தனி வீடியோ போடுறேன் பெரிய விநாயகர் அதாவது நம்ம என்ட்ரன்ஸ்ல அந்த மாதிரி அழகுக்காக வைக்கக்கூடிய விநாயகர் வகைகள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நர்தன கணபதி நல்ல பெரிய சைஸ் ஒரு இருபத்தி நாலு இன்ச்சுக்கு மேலேயே இவரோட உயரம் ரொம்ப அழகா ஹைட்டா அழகா நர்தனம் ஆடிட்டு இருக்கிற மாதிரியான கணபதி எனக்கு வித்தியாசமான விநாயகர் நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய விநாயகராக வாங்கிக்கிறாங்க இந்த விநாயகர் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற விநாயகர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருந்து இருபது இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாக இருப்பார் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய விநாயகர் இதே விநாயகர் அப்படியே நம்மளுக்கு வளம்புரியலையும் இருக்காரு பார்க்குற எல்லாரும் வந்தோன்னா அந்த விநாயகரை தூக்கிடுறாங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப அதாவது அந்த ஒர்க் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இந்த விநாயகரில் வந்து இருந்து அந்த கால் பாதம் வரை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க்கு அவ்வளோ டீடைலாக தனியாக தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர் இப்போ நாம் பார்க்குற விநாயகர் பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு இருபது இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அழகாக பின்னாடி திருவாச்சி கொடுத்துருக்காங்க திருவாச்சியும் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இடம்புரி தான் ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் த விநாயகர் பார்த்திங்கன்னா இடம்புரி தான் வர்றாரு பட் இவருமே வந்து ரொம்ப அழகாக தெளிவாக செய்யப்பட்ட ஒர்க்கு ஒர்க் வந்து அவ்வளோ துணிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இருக்கிற விநாயகர் கிட்டத்தட்ட பதினேழு இன்ச்சு இவரோட உயரம் முன்னாடி வந்து நிறை கலசமும் மூஞ்சூரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த திருவாச்சியை நல்லா பெருசாக கொடுத்து பெருசாக அழகாக தெரியிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க எனக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல செட் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய பீடத்தில் இருக்குது இந்த பீடம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வரும் ஒரு சில பீடம் பார்த்தீங்கன்னா செவ்வகமாக வரும் அந்த மாதிரி நம்ம வைக்க போகிற இடத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்தே பார்த்து அழகாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நாம் இப்போ பார்க்குற விநாயகர் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விநாயகர் ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக அந்த திருவாச்சியோட ஒர்க்கில் இருந்து பார்த்தோன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் அது மாதிரி பிள்ளையாரும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார் பிரம்மாண்டமாக அழகாக இடம்புரி விநாயகர் மேலே அந்த நகை எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே தனித்தனியாக தெரிகிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் ரெண்டு மூஞ்சூறு ரெண்டு விளக்க பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நாங்கள் ஸ்டூலில் வச்சுருக்குறோம் இவரோட உயரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலேயே இருப்பார் இந்த விநாயகரோட இந்த வீடத்தோட பார்த்தோம்னா ரெண்டு அடிக்கு மேலேயே இவரோட உயரம் வருது அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற விநாயகரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இன்ச்சுக்கு மேலேயே இருக்கக்கூடிய விநாயகர் இவருமே வந்து பிரம்மாண்டமாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி விநாயகர் எடுக்கிறாங்க நல்லா எனக்கு தனியாக பெருசா இருக்கிற ஹால் வந்து ரொம்ப பெரிய ஹால் அதில் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க இவருக்குமே முன்னாடி கலசம் அது மாதிரி மூஞ்சூறு எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது வெளியூருக்கு அனுப்புகிறோன்னா எங்களால் தனித்தனியாக அழகாக பிரிச்சியும் அனுப்ப முடியும் இதை வந்து தனித்தனியாக கலட்டிக்கலாம் விநாயகர் தனியாக கலட்டலாம் பீடம் தனியாக கலட்டலாம் அதை மாதிரி திருவாச்சியும் தனியாக கழட்டிக்க முடியும் அந்த மாதிரி தனித்தனியாக செட்டப் இருக்கிறதுனால பேக்கிங்குமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் அஷ்ட அஷ்டகணபதி எல்லாமே பெரிய சைஸ் விநாயகர் தான் பார்க்குறோம் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சு இவரோட உயரம் கீழே இந்த பீடத்தில் கணபதி எட்டு விதமான கணபதி இருப்பாங்க அஷ்டகணபதி இருப்பாங்க அதுதான் இதோட சிறப்பே இது வளம்புரி விநாயகராகவும் இருக்குது வளம்புரி விநாயகராக அஷ்டகணபதியோடு இருக்கக்கூடிய விநாயகர் அடுத்ததான் நம்ம பார்க்குறது சோஃபா கணேஷ் ரொம்ப அழகாக சோஃபாவில் அதுவுமே பெரிய சைஸ் தான் சின்னது கிடையாது பெரிய சைஸில் ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே உயரம் இருக்கிற மாதிரி சோஃபாவில் அவர் உட்காந்து அப்படி ஹாயாக உட்காந்துருக்காரு அவர் காலி கீழே மூஞ்சூர் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக செய்யப்பட்ட விநாயகர் உயரம் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு உயரம் அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்கிற விநாயகர் வந்து மூஞ்சூராக அழகாக தடவி கொடுத்துட்ருக்கிறாரு அதுவும் அவ்வளோ வாஞ்சே அவரை பார்த்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான விநாயகர் அப்படின்னாலே வித்தியாச வித்தியாசமாக இருக்கணும் அது நம்மளோட விளக்கடையில் நிறையவே இருக்குது அது மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ராஜகணபதி ராஜகணபதி உங்களுக்கு தெரியும் ராஜகணபதியில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் இவரோட அமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும் நார்த் இண்டியன் கணபதி மாதிரி இருப்பார் இவர் நல்ல தொப்பையோட அழகாக ஒரு காலை தொங்க விட்டு அந்த சிம்மாசனத்தில் கொடையோடு இருக்கக்கூடிய சிம்மாசனம் இது கொடையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுதான் நம்மளோட நா ராஜ கணபதி இதோட சிம்மாசன உங்களுக்கு இதோட கொடைக்கும் அதோட கொடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ அழகாக அந்த பீடம் அந்த அவர் உட்காந்துருக்கிற அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த விநாயகர் பார்த்தோன்னா பீடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விநாயகர் இவருமே கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் இந்த விநாயகருக்கு நம்ம தனியாக மனையே வாங்க தேவையில்லை அப்படி இருக்கக்கூடிய விநாயகர் ஏன்னா மனை போட்டிருக்காங்க அந்த மன மேலே தான் மூஞ்சூரே உட்கார வச்சுருக்காங்க விநாயகர் அதுக்கு மேலே உட்காந்துருக்காரு வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு அழகாக ஆசை நம்மளுக்கு வந்து அபயஹஸ்தம் பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு காட்சி தர்றாரு இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தாலும் பதினஞ்சு இன்ச்சு இவரோட உயரம் இப்போ நம்ம இருக்கிற விநாயகர் ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இன்ச்சு இவரோட உயரம் அதாவது ரெண்டே கால் அடிக்கு மேலேயே இவரோட உயரம் பிள்ளையார் நல்லா பெருசாக அழகாக உக்காந்துருக்கிறாரு அந்த திருவாட்சி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே மாடலில் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்குது பட் இந்த விநாயகர் வந்து நல்லா ஹெவியாக பெரிய விநாயகர் எனக்கு பிரம்மாண்டமான இடம் இருக்குது அதில் நான் வைக்கணும்னா இந்த விநாயகரை நம்ம அழகாக வச்சுக்கலாம் இவர் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விநாயகர் அழகா வளம்புரி விநாயகர் திருவாச்சி எல்லாம் வச்சு அழகாக இருக்கக்கூடிய விநாயகர் திருவாச்சி அவர் வந்து வளம்புரி அதாவது வலது பக்கம் தும்பிக்கே இருக்கும் வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடக்கி உட்காந்துருக்காரு கீழேயே மூஞ்சூர் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்துதான் நம்ம பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்டிக்லேயே இருக்கக்கூடிய விநாயகர் ஆன்டிகில் விநாயகர் நிறைய பேர் விரும்புகிறாங்க அழகாக ரொம்ப வருஷமாக அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் எல்லாம் அவங்க விரும்புகிறாங்க ஸோ இதில் வந்து திருவாச்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திருவாச்சியில் மூஞ்சூர் வந்து நிற்கிற மாதிரி துவார பாலகர்கள் மாதிரி ரெண்டு பக்கமும் மூஞ்சூர் இருக்கும் இந்த விநாயகரும் கிட்டத்தட்ட இருந்து இருபது இன்ச்சு உயரும் நல்லா ஹைட்டாக அழகா இருக்கக்கூடிய விநாயகர் இந்த விநாயகர் ரவுண்ட் பீடமாக கொடுத்துருக்காங்க ஸோ உட்காந்துருக்கிற போசஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று கொன்னு வந்து அழகில் குறைச்சே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு பீடம் ரொம்ப பெருசா வேண்டாம் எனக்கு விநாயகர் பெருசா வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே இருக்கக்கூடிய விநாயகர் தான் இவர் மொத்தம் பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இன்ச்சுக்குள்ளே இருப்பார் அவர் தான் உயரம் பீடம் வந்து ஒரு பிளேட் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கிறதுனால அவ் பிள்ளையார் வந்து ரொம்ப பெருசாக இருப்பார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லோ ஆண்டிக்கில் இருக்கக்கூடிய விநாயகர் நம்ம ஆல்ரெடி பிளாக் ஆண்டிக்கு பார்த்தோம் இல்லையா அதுலேயே எல்லோ ஆண்டிக்கில் இந்த திருவாச்சியில் வந்து பாலகர்கள் மாதிரி மூஞ்சூர் இருக்கிற மாதிரியும் முன்னாடி வந்து நிறை கலசம் சுப கலசம்னு சொல்லுவோம் அதுவும் மூஞ்சூரும் மூஞ்சொரு லட்டு தட்டை தூக்கி நிற்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விநாயகர் அது மாதிரி இந்த விநாயகர் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அது இடம்புரிய விநாயகர் இவர் வளம்புரி வளம்புரியிலையும் அழகாக கலசம் வச்சு ரொம்ப அழகாக தீர்க்கமாக இருக்கக்கூடிய விநாயகர் அந்த ஒவ்வொரு ஒர்க்குமே அவ்வளோ தீர்க்கமாக இருக்கும் ட்ரெஸ்ஸுன்னா அந்த ரியல் ட்ரெஸ் எப்படி மடிப்பு விழுந்துருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு திருவாச்சி வச்சு விநாயகர் முன்னாடி ஒரு நிறைய கலசம் ஒரு மூஞ்சூறு எல்லாம் வச்சு அழகா அந்த பீடத்துலேயும் யாழி முகம் வச்சு வரக்கூடிய விநாயகர் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது ஈசி சேர் கணேஷா அவரை பார்க்கும்போதே நம்மளே வந்து சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி மனசே லேஸ் ஆகிடும் பார்த்த உடனே ஒரு சிரிப்பு ஒன்றும் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்ட ஈஸி சேர் கணேஷா தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து புக்கு இருக்கார் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு இன்ச்சு இவரோட உயரம் நல்லா ஹெவியாக அழகான வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்ட சார் கணேஷா நாம் பார்த்துட்டுருக்கிற விநாயகர் ரொம்பவே பிரம்மாண்டமான விநாயகர்ன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தாறு இன்ச்சுக்கு மேலே உயரம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகாக பெரிய விநாயகராக இருப்பார் ரொம்ப பெருசாக அழகாக முப்பது கிலோவுக்கு மேலேயே அவரோட வெயிட்ட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விநாயகர் திருவாச்சி எல்லாமே அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும் பஞ்சலோகத்தில் வர்ற மாதிரி அந்த யாழி முகம் எல்லாமே ரொம்பவே திருத்தமாக இருக்கக்கூடிய விநாயகர் அப்படியே இருக்கிற இடத்த நிறைவாக காட்டணும் அப்படின்னா இந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக அப்டா உட்காந்துருவார் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விநாயகர் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிற நீங்கள் இந்த விநாயகரில் எந்த விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண பண்ணிங்கனாலும் சரியா அல்லது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் விநாயகர் அப்படின்னு தனி கேட்டகிரியே இருக்குது நீங்கள் அதிலேயே செலக்ட் பண்ணியும் ஈஸியாக வாங்கலாம் அதில் உங்களுக்கு இதோட ஹைட்டு வெயிட்டு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்